எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேன். பேர் சொல்லணும்னு தேவையில்லாம் நினைக்கிறேன். பேர் சொல்ல ஆனால் சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் என்னுடைய முதல்ல வந்து என்னுடைய சிக்கல்களை சொல்லிட்டு ரெண்டாவது நான் அடைஞ்ச பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். அதை நீங்களும் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னுடைய இதை நான் சொல்கிறேன், எல்லா பேரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆற்றல் அதிகமாக உள்ள ஆளு தான் உள்ளே இருக்கீங்க, அதனால் அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கும். கேளுங்க, நான் உங்களுடைய அனுபவத்தையும் நான் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக என்ன சொல்கிறேன், என்னுடைய அது சொல்கிறேன். முதல் சிக்கல் வந்து என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தில் வந்து செயல்படுறோன்னா அது எதுவாக இருக்கட்டும், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ஆழத்துக்கு போவேன், அதனுடைய கடைசி எல்லா வரைக்கும் போகணும்னு நினைப்பேன். அது போகணும்னு நினைக்க மாட்டேன், அதுவாகவே என்னை இழுத்து போயிடும். அடிமன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓப்பனாக சொன்னால் அடிமன்னு வச்சுக்கோங்க. இப்போ போத வந்து நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து சாராயம் குடிச்சிருக்கேன், கஞ்சா வந்து அதிகமாக குடிச்சிருக்கேன், அதெல்லாம் போனேன்னா என்னுடைய போய்கிட்டே இருப்பேன், அடிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன், குர்ரா குர்ரான்னு அவனே சோர்ந்து படுத்துருவேன். நான் எடுத்து எடுத்து கிறுக்க மாதிரி வச்சுங்க, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ஆபாச படத்துக்கு அடிமையான பார்ப்பேன் பார்ப்பேன் பார்ப்பேன், எல்லா வெரைட்டியும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு எவனையும் பிடிக்காது படத்தில், அந்த மாதிரி பார்த்து வச்சுருப்பேன். ஏன்னா இப்படிலாம் போய் பார்க்குறேன்னு வாங்க, ஏன்டா நான் பார்த்து பார்த்து எனக்கு வேற விஷயம் வேற வீடியோ ஃபுல்லாக எனக்கு சலிச்சிடும். நான் பார்க்குறது எவனையுமே பிடிக்காது, அந்த மாதிரி டேஸ்ட்டில் பார்ப்பேன். அதான் எனக்கு பிடிக்கும், அது வந்து நான் பிடிக்க நினச்சி விட மாட்டேன், தானாக எனக்கு பிடிக்கும். அப்படிலாம் போய்கிட்டு இருந்தேன், அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருந்தேன். இப்போ எனக்கு திறமைகள் இருந்துச்சு, இருந்தாலும் அதை வந்து எங்கே பயன்படுத்தணும், நான் பாட்டுக்கு பேசுவேன், நல்லா இதில் நடிப்பேன் செய்வேன், நல்லா பேசுவேன். ரன்னிங்லாம் ஓடணுன்னா ரன்னிங்லாம் ஓடணும் வச்சுக்கங்களேன். ஆனால் முன்னாடி ஓடினதை விட இது வந்து பெனிஃபிட்ஸில் சொல்கிறேன். சரி, பெனிஃபிட்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி அண்ணன் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி யூடியூப்பில் முதல் தவறானதாக பார்க்கும்போது ஒரு கடிகாரம் இருக்குன்னா, ஒரு பக்கம் அந்த இது சொல்லுவாங்கல்ல ஊசல், இங்கிட்ட ஆடும் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் வேணும் ஒரு பக்கம் வேணாம் அப்படின்னு எழுதும்போது, வேணும் வேணும் எனக்கு வேணும் 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 வேணும்னு போய் இழுத்துக்கிட்டே போனால் ஒரு டயத்தில் விட்டால் எங்கிட்ட வந்து அடிக்கும். வேணான்னு ஒரு பக்கம் போய் அடிச்சுதான் ஆகணும், சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு அடிச்சு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்களத்தில் வேணும் வேணான்னு எழுதிக்கிறோம், வேணுன்ற பக்கம் எழுத்துட்டு போனால் எனக்கு வேணான்ற பக்கம் அடிச்சிருச்சு. அந்த மாதிரி வீடியோ அண்ணன் வீடியோ பார்க்க நேர்ந்துச்சு. பார்த்தேன், சும்மா ட்ரை பண்ணேன், சும்மா தனக்கு ஒரு அஞ்சு நாள் தான் இருந்தேன். அஞ்சு நாள் இருந்தது நான் மிகப்பெரிய இதை யோகி மாதிரி இருந்தேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்னோட புரிதல் அதான் நான் சொல்றேன். எதுல பார்த்தாலும் ஆழமா போகணும்னு விரும்புவேன். அண்ணன் வீடியோ போட்டு அவர் ஆயிரம் வீடியோ போட்டாரோ ஆயிரம் வீடியோவுமே நெருக்கி கேட்டேன். நீங்க கேட்டிருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் என்னடா அதுல அஞ்சுனா இருந்ததுக்கே அவ்வளவு பவர் இருந்ததுக்கு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து ஹெட்செட்டை மாட்டி படுப்பேன், அன்னைக்கு நாலு புள்ள போகும் அந்த ஏதாவது வீடியோ கேட்டு கேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி வீடியோ எடுத்துருவேன். அப்படியே போச்சு என் வாழ்க்கை. பார்த்தேன் பார்த்தேன், கொஞ்சம் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்தேன். ரன்னிங் எல்லாம் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், ஹில் ரன்னிங் பண்ணுவேன். இந்த மலையில ஓடுறது ஓடு 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 ஓடிக்கிட்டே இருப்பேன். என் கூட ஓடுறவங்க எல்லாம் பார்த்து விரண்டு போவாங்க, ஏன்னா இப்படி ஓடுற நாய் மாதிரி ஓடுறன்னு வாங்கி நிக்க நிக்காது. என் காலு என் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ஸு இட்ஸு நல்லா பாடி பில்டிங் மாதிரி உடம்பு ஏற்றி வச்சிருப்பேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்சது இதனாலதான் எனக்கு. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இதில் இருக்குது, வெறும் பத்து நாள் இருபது நாளைக்கே உடம்புலாம் இப்படி மாறுது, பார்க்குறவங்களாம் மிரடுறாங்க, என்னடா உடம்பு பெரிய இப்படி இருக்கு, வித்து ஜிம்முக்குன்னு போகிறானா என் உடம்பு நெஞ்சில் தாட்டிச்சு பார்ப்பாங்க என் ஃப்ரெண்டு எல்லாருமே. அந்த லெவலுக்கு ஏன்டா நான் எக்ஸசைஸ் பண்ணாண்டா எனக்கு போட்டவே முடியாது, அந்த மாதிரி பண்ணுவேன். அதை தான் நான் சொல்கிறேன், என்னுடைய கேரக்டர் ஆழமாக அதில் போயிடுவேன். அந்த மாதிரி இதில் வேலமாக போகிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே மிரண்டு போய் கிடக்காங்க. இப்போ எனக்கு சோறு வந்து கறி வேணாண்டா வேணாம், வேணாண்டா வேணாம், நைட்டு சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், வேணாண்டா வேணாம். பார்த்துட்டு இப்படா அப்படி இருக்க, என்னடா அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னடா இப்படி ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாரு. அது அப்படி இருக்கு எனக்கு, ஏன்டா எப்பொருள் யார் யார் வகை கேட்டுமோ அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் வகை கேட்டாலும் அது உண்மையான பொருள் யார் வகையிலேருந்து அந்த மாதிரி பொருள் தரும். ஆனால் அது வந்து திருக்குறள்லேருந்து பல விதமாக பொருள் தரும், அது வந்து பார்க்குறவன் கே அதை வந்து புரிஞ்சுக்கிறவன புரிதலை பொறுத்து. ஒழுக்கம் இருக்கிறதெல்லாம் ஒழுக்கம் உயிர்னு ஒம்பப்படும்ன்றது, இப்போ அஞ்சு வயசுக்காரனுக்கு ஒழுக்கம்ன்றது வந்து
இது வந்து அசிங்கமா அவனை வந்து எப்படி நினைப்பேன், அவனுக்கு தெரியாது அதை விட்டுருங்க, அஞ்சு வயசுக்காரனு தெரியாது, ஒரு பத்து வயசுக்காரன் நினைக்கிறாங்க அசிங்கமா எடுத்து பேசக்கூடாது, அதே ஒழுக்கம் நினைப்பேன். கொஞ்சம் காலேஜ் ஸ்டேஜ் போனா லவ் பண்ணாம இருக்குது ஒழுக்கம் நினைப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அப்பா அவங்க வந்து ஒழுக்கமா நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது அதுக்கு பேர் ஒழுக்கம் நினைப்பாங்க. கிழவனாகும் போதே தெரியும் ஒழுக்கம் என்பது ஒரு எப்படி சொல்ற இன்பங்கள் ஐம்பங்களே அறுத்து அப்படி இருக்கிறது ஒழுக்கம்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது செத்து போவாங்க. ஆனா நமக்கு இப்பவே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவனோட நம்மளும் இறைவன் தான், அதை உணர்ந்து அதோட கலக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது சரிங்களா, எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் எல்லாத்தையுமே பாத்துட்டேன், உடம்புல பாத்துட்டேன், பேச்சுல நான் பேசினேன்டா, நான் பேச்ச பாத்துட்டு ஒருத்தவன என்னன்னா தாத்தா அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்டு வாங்கி, அதனால இப்ப எவன்டையும் பேசுறது கிடையாது. பேசி ஆற்றல் போகும் அண்ணன் சொல்றதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஆற்றல் வந்து பல விதத்துல வந்து வீணாகுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா. ஆனா நான் இதுவரைக்கும் நான் தியானம் வந்து அதிக நேரம் பண்ணது கிடையாது. ஆனா அண்ணன் சொன்னதுக்காண்டி 3 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணியிருக்கேன், தியானம் பண்ணல. ஆனா அண்ணன் சொன்னது எனக்கு அறிவா போய் உட்காந்துருச்சு. அறிவா போய் உட்கார கூடாது, தியானம் பண்றது மட்டும் அறிவா போய் உட்கார கூடாது. ஏன்னா அதை உணரணும். எனக்கு அறிவா இருக்கிறதுனா 4 பேருக்கு சொல்ல முடியுது, ஆனா அதை உணர்ந்தாத்த அதை வந்து நம்ம அனுபவிக்கிறேன்ல. நான் வந்து இன்பத்தை அனுபவிக்காமலே உணர்த்தனை இன்பற வைக்கிறேன், ஆனா நான் இன்பப்பற மாட்டேன். அத எப்படி சொல்றதுன்னு நினைத்தல. ஏன் எப்படின்னா அனுபவிக்கல நான். இப்ப எப்படி சொல்றது, செக் பண்ற மாதிரி வச்சுங்க, ஆனா நான் செக் பண்ணல, எனக்கு அது பண்ண முடியல என்னால. அது எப்படி சொல்றது, சில இடர்பாடுகள் வச்சுங்க, அதை நைட்டு தூங்க மாட்டேன் செய்ய மாட்டேன். ஆனா நான் பயிற்சி பண்ணிட்டு நல்லா பண்ணேன் சரிங்களா. பயிற்சி இல்லாமலே என்னுடைய புரிதல், என்னுடைய புரிதல், என்னுடைய தெளிவு தான் என்னை இந்த வெறும் விருந்து சக்தியை காக்குறதுலே இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா, அதை காத்து வச்சு தியானமும் தவமும் பண்ணும்போது நம்ம யாரு, எப்படி சொல்றது வார்த்தை தானே, அவ்வளவுதானே, சொல்றது வார்த்தையே கிடையாது. வடிய ஒரு வார்த்தையால சொல்லிடவே முடியாது, அதை சொல்லவே முடியாது வச்சுங்க. அப்படி ஒண்ணு, சிவத்தை வந்து அறிவாக போகக்கூடாது, சிவத்தை உணர்வது அறிவாக போகக்கூடாது, சிவத்தை வந்து உணரணும் ஒருத்தவன். நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன், அதோட இருக்கேன். நான் நிறைய விஷயம் உலர்ல உலர்ண மாதிரி இருக்கலாம், ஆனா எல்லாருமே ஆற்றல் அதிகமான நிலையால இருக்கவங்க இருக்கீங்க. அதனால நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் எவ்வளவு நான் இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு, அது வந்து சொன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க வந்து கேளுங்க, கேட்டு உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி என்னுடைய அந்த சொன்னது எதுவும் உண்மையா பொய்யா அப்படி இவருங்க எப்படி சொல்றது, கோபம், காமம், வேராசை, பற்று, அப்புறம் வேற என்ன இருக்கு, அகம்பவம். இதுல அகம்பவம் வந்து மெயினானது. நான் தான் செய்யறேன், நான் தான் பெரியாள் அப்படின்னு நான் நினைச்சவேன் முன்னாடி அவப்போனாவே சொல்றேன். ஆனா எனக்கு அப்ப இல்ல, எனக்கு அப்பனுக்கு அப்பனுக்கு அப்பனும் ஏகப்பட்டவே இருக்காங்க. நான்லாம் ஒரு ஆலை கிடையாது தெரியுது எனக்கு சரிங்களா. அந்த மாதிரி நமக்கு அப்பனும் பிறந்திருப்பான்றத விட எனக்கு அப்பயும் பிறக்கலை. அது அப்ப அப்ப மாட்டேன் போட ஏகப்பட்டவே இருக்காங்க என்னை விட, அது இப்பதான் தெரியுது எனக்கு. அகம்பாவம்ன்றது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பற்று பாசம் வந்து அம்மாவோட பாசம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, பாசம் வந்து வலிக்கு விடுமா நம்மள. அன்பா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க கூட நல்லா சொல்லுவான், ஒரு செடியை வளர்க்குறோம்டா அதுக்கு தண்ணி ஊற்றுலாம் அன்பான், அந்த செடியை வந்து பிடுங்கி தலையில வச்சா அது வந்து பாசமா. அப்போ பாசம் வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அதை அதை நம்ம தேவைக்காக பயன்படுத்தி அதையும் ஒருத்தப்பட வைக்கிறது நம்ம ஒருத்தப்படுறோம். புரிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். அது வந்து பற்று, பற்று பற்றுனால வர விளைவு, அகம்பவத்தால் வர விளைவு சொல்கிறேன் ஒரு எடுத்துக்கிட்டு. அகம்பவம் வந்து ஒருவேளை ஒருத்தர் உங்களுக்கு கீழே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்ன வேலை பார்க்குறப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் சரி பாத்துக்கன்னு விட்டுதான் போடுவோம். அப்ப அகம்பாவத்தினால நீங்க மாறி எடுத்துக்காட்டு சொல்றேன், நம்மளே நம்ம தலையில அள்ளி போடுக்கிறது அகம்பாவம். அகம்பாவம் இருந்தா எதையுமே நடக்காது. ஒவ்வொரு செயலையும் அப்பா சிவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள நீங்களே பேசிட்டு நீங்களே சொல்ற நீங்களே பேசுறீங்க ஐயா, நீங்களே சிரிக்கிறீங்க, நீங்களே சங்கடப்படுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க, அகம்பாவம் தானா போயிடும். நம்மள நம்மளே இறைவனா நினைச்சு பேசணும் நமக்குள்ள. அகம்பாவம் காணாம போயிடுதா, அகம்பாவம் பற்று சொல்லிட்டேன்னா பேராசை வந்து வரவே கூடாது, அது உங்களுக்கே தெரியும். பேர காமம்ல சுத்தமான தமிழ் ஆசைன்னு இருக்கும், அருமின் அருமை ஆசை அருமின் திருமூலர் சொல்லியிருக்காருல்ல, ஆசை வச்சாலே ஆபத்து தான், அது கிடைக்காது, நடக்காத ஒண்ணுக்கு தான் ஆசைப்படுவோம். அது ஒண்ணு இருக்கு.
கடைசியா என்னது அகம்பாவம் பட்டு கோபம். கோபம் வருது அரசியலுதான். அதை நம்ம நினைச்சு 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 நம்ம ஆற்றல் கூட எனக்கு பல தடவை போயிருக்கு சரிங்களா. கோபத்தினால என் அப்பா ஏதாவது சொன்னாருன்னா நீங்க என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு நடந்ததை நான் உண்மையை சொல்றேன் சரிங்களா. நான் பொய் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் சிவத்தை உள்ள வச்சிருக்கேன். பொய் சொல்ல விரும்பல, அது பொய் சொன்னாலும் நியூட்டன் தேர்ட்லாம இருந்தேன். ஒவ்வொரு விஷயக்கும் சமமான எதிர் விஷயம் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா அதான் எனக்கு திரும்ப வரும் சரிங்களா. நான் பொய் சொல்றேன், பொய் சொல்றேன்னா ஏன்னா எனக்கு அது பொய்யா திரும்ப அது வேற மாதிரி நடக்கும் சரிங்களா. நான் எனக்கு திரும்ப சொல்றேன், என் அப்பா ஏதாவது சொல்றேன்னா ஷேர் பண்ண வரும். இந்த அளவுக்கு எனக்கு கோவம், ஏன்னா ஆற்றல் அதிகமா இருக்கா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறது தெரியாம அந்த கோவத்தை அதிகமாக 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 சோர்ல எல்லாம் மாறி மாறி எல்லாம் போய் எத்திருக்கீங்க. எத்தி ரெண்டு காலமே வீங்கிருக்கு எனக்கு தான் ஆபத்து. ரெண்டு காலமே வீங்கி சுண்ணாம்பு பத்த போட்டு விட்டாங்க. ரெண்டு பெருவர்களுமே சரியான வைக்கும் சோர்ல மாறி மாறி. எங்க அப்பா டைரக்டா அடிக்க முடியாம இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி இது பண்ணி வந்திருக்கேன்னா எங்க அப்பாவுடைய விந்தனை அவருடைய மனக்க வளர்க்கினது என்னை எந்த அளவுக்கு மாத்திருக்கு சரிங்களா. அவர் குடிப்பாரி செய்வாரு, நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, என்னைய வெளியே போக விட மாட்டாரு. அந்த அவருக்கு இருக்க பண்பு அடுத்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன் நான். அவருக்கு அடுத்த லெவலுக்கு நான் வருவேன், எனக்கு அடுத்த லெவலுக்கு என் மகன் வருவான். ஆனா என் மகன் வர விட வாய்ப்பு இல்லை. நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முடிக்கவே மாட்டேன்ற முடிவுல ஆழமா இருக்கேன். 95% முடிக்க மாட்டேன். அது அப்பனுடைய விதி அப்படி அம்மா ஏதாவது சொல்லி அப்படி முடிக்கிறேன்னா அது பண்ணிக்கலாம். அது வந்து நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னுடைய இது 100% முடிக்கூடாது நான் நினைக்கிறேன் சரிங்களா. அவளை நான் முடிச்சுக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். முடிஞ்சா ஃபுல்லா கேட்டீங்கன்னா கேளுங்க, கேட்டு ரிப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.